இந்நிகழ்ச்சியை நடத்தி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் விழா குழுவினருக்கும் பவர்லிஃப்டிங் அசோசியேஷன் மற்றும் பாடி பில்டிங் அசோசியேஷனை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் என் மனவார்ந்த நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சி ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக விளங்கிய அண்ணாச்சி சண்முகசுந்தரம் மற்றும் பாரதி மாஸ்டர் குத்தாலிங்கம் அவர்களுக்கும் இந்த தருணத்தின் நன்றியை தெரிந்து கொள்கிறேன். அது போலதான் யோகாவும் இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் கொரோனா காலகட்டத்தினால ஒரு 3 வருஷம் ஆண்டுகளாக இருக்கட்டும், கொஞ்சம் 2 வருஷமா தோய்வுதான் அடைஞ்சிருக்கு. அதை உற்சாகப்படுத்தும் விதமாகவும் வீரர் வீராங்கனைகள் இன்னும் அதிகமாக வரணும். இந்த விழாக்கை பொறுத்தளவு வெற்றி பெற போகிறோம், நம்ம ஒரு அச்சீவ் பண்ண போகிறோம். அதை விட முக்கியமான கான்செப்ட் ஆரோக்கியத்தை மட்டும் நம்ம நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் இந்த விளையாட்டுகளை நீங்கள் விளையாண்டு தான் ஆகணும். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஏன்னா ஒவ்வொன்று நமக்கே கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்துக்கிட்டு இருக்கு. கொரோனா இப்போ ஏதோ ஒரு நோய் வந்ததுன்னு அவர் இல்லைன்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு வைரஸ் புதுசு புதுசாக உலக அளவில் நம்மளை பயமுறுத்தி அச்சுறுத்தி இருக்காங்க. அதை எதிர்த்து போராடணும், வாழணும், இந்த உலகத்தில் சாதிக்கணும் அப்படின்னா ஆரோக்கியம் ரொம்ப அவசியம். ஆரோக்கியம் எந்த அளவு அவசியம்னு வரும்போது உணவு கட்டுப்பாடு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். உணவு கட்டுப்பாடு வரும்போது அதில் ஏதாவது புதிய முயற்சிகளை செய்யணும். எந்தெந்த உணவுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும்னு சொல்லும்போது விவசாயத்தை சார்ந்து நம்ம போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையும் இந்த விளையாட்டில் இருக்குது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய வீர வீராங்கனைகள்லாம் கலந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நானும் இந்த விளையாட்டை சார்ந்தவன் என்பதில் எனக்கு பெருமையாக இருக்குது. அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நமக்கு ரொம்ப இளமையான மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்னால இந்த விளையாட்டு மேலே அதிகமான ஈடுபாடோடு இருக்கார். அவர் நான் நிறைவு அவரோட வாழ்த்துறை நிறைவு தான் நான் வந்தேன். அப்போ கூட நான் கேட்டுக்கிட்டு வந்த செய்தி இனி மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை விளையாட்டு போட்டிகளை நடத்திக்கிட்டே இருப்பார். வந்தோடனே அதை தான் கலந்தாய்வு பண்ணணும். அதுக்கான ஃபண்டு எடுக்கும் பட்சத்தில் மாநில அளவில் நேஷனல் அளவு
இன்டர்நேஷனல் அளவு ஏசிய அளவு கூட எடுத்து நடத்துறதுக்கான வாய்ப்பை முகாந்திரத்தை ஏற்படுத்தி தருவேன் என்று உறுதியளிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாவட்டத்தில் நம்ம இருக்கோங்கிறத நம்ம பெருமைப்படுறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கிய செய்தியை சொல்லிக்கிறேன், நம்ம சார்ந்த வந்து டிஎஸ்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் இப்போ புதுசாக நம்ம மாவட்டத்துக்கு போட்டு ஒரு வாரம் தான் ஆகுது. அதனால் சாரோட அலுவலகம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அனைத்து வீரர்களும் அவரை பயன்படுத்திக்கணும். என்னென்ன நம்ம டிஸ்ட்ரிக்ட் விளையாட்டுகள்லாம் இருக்கு, அந்த ஈவெண்ட்டுக்கான அமைப்புகளை நம்ம அந்த மைதானத்தை ஏற்படுத்தி தரதுக்கான முயற்சிகளை சார் பண்ணதுக்கு தயாராக இருக்காங்க. ஒத்துழைப்பு கொடுக்க சட்டமன்ற உறுப்பினராக நானும் தயாராக இருக்கேன். அதனால் எங்கெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு இனி நடக்க இருக்க போட்டிகளையும் வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு பெருமையாருந்தாலும் அவங்களுக்கு எனக்கு வந்து அதிகமான பயிற்சி கொடுத்ததில் டீச்சருக்கு வந்து அதிக பங்களிப்பு உண்டு. அதனால் அவங்கள நான் பாராட்டு நிகழ்வுகளில் கலந்துக்கிறது எனக்கு பெருமையோடு சொல்கிறேன். ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி.